வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வழங்கக்கோரி விக்னேஷ் போகத் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு நாளை ஒத்திவைத்தது விளையாட்டு தீர்ப்பாயம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கவிதா அவர்களின் ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி இன்று நள்ளிரவு கோலாகலமான கொண்டாட்டத்துடன் நிறைவு பெறுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 22,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 48 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 5,82,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 2,00,000 மேற்பட்டோர் இன்று நடைபெறும் மருத்துவ மேற்படிப்பிற்கான நீட் தேர்வை எழுதினர். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62 உயர்த்து போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த ஒரு வாரமாக குறைந்து வந்த நிலையில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு எழுத்துத் தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் 12 தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையில் புதிய செயலாளராக மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் அவர்களை மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன்களை வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நடிகை மீனா குஷ்பு உள்ளிட்ட 80s நடிகைகள் கேரள முதல்வரை சந்தித்து நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கினர். இந்தியாவிற்கு வெள்ளி வென்று கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. இன்று முதல் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுமார் 1,00,000 போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் கூறினார். சென்னை தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் முன்பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த July 22 தொடங்கிய நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒரு நாள் முன்கூட்டியே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதனம் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை 3.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 50 கிலோ மல்யுத்த பிரிவின் இறுதிச் சுற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகத் அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த இந்திய வீராங்கனை மனுபாகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 51,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.